அனைவருக்கும் லிமோரியா டிவியின் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்புல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு நாதஸ்வர கலைஞன் நிறைய விழாக்கள்ல நிறைய கச்சேரிகள்ல நிறைய பண்பாட்டின் அடையாளமாக விளங்கக்கூடிய நிறைய கலை நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்து தனது திறமையை வந்து வெளிக்காட்டி வரக்கூடிய ஒரு நல்ல திறமையான நாதஸ்வர கலைஞன் சண்முகவேல் அவரோட தான் ஒரு சிறப்பு சந்திப்பு மிக சிறந்த சந்திப்பா இது அமையும் ஏன்னா நீண்ட நெடிய ஒரு வீடியோ தொகுப்பா இது வரப்போகுது நிறைய பாடல்கள் வாசிக்க போறாரு அந்த பாடல்கள் ஒவ்வொன்றையும் வந்து ஒளிப்பதிவு பண்ணி வித்தியாசமான முறையில் ஒளிப்பதிவு பண்ணி இந்த பதிவின் மூலமாக நமது லிமோரியா டிவியில் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க தொடர்ந்து இது போன்ற கலை நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தி தமிழர் பண்பாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க கலைகளை சிதைந்து போக விடாமல் அவற்றை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியாக இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நம்ம லிமோரியா டிவியில் வரப்போகுது அதோட பகுதியின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த பதிவு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நாதஸ்வர கலைஞன் சண்முகவேல் அவருடைய தனித்திறமைகளை இந்த பதிவின் மூலயமா நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் நிறையா திரைப்பாடல்கள் கிராமிய பாடல்கள் மேடை பாடல்கள் பக்தி பாடல்களுக்கு நம்ம வந்து நம்ம முன்னால் வந்து நாதஸ்வரம் வாசித்து காட்ட போகிறாரு அவருடைய திறமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் மிகச்சிறந்த கலைஞன் என்றால் மிகையாகாது அவரிடம் சில வார்த்தைகள் பகிர்ந்து கொண்டு நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்கலாம் வணக்கம் லிமோரியா டிவி சார்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் பேரை நீங்களே ஒரு தடவை சொல்லியிருக்கோம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டாரம் நாதஸ்வரம் தமிழ் மற்றும் இசைக்கலைஞர்கள் சங்கத்தில் வந்து செயலாளராக நான் இருக்கேன் செயலாளராக இருக்கீங்க செயலாளர் நான் சரிங்க சொந்த ஊர் வந்து அழகம்பட்டி நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் அழகம்பட்டி எத்தனை கிராமிய கலைஞர்கள் உங்களுடைய சங்கத்தில் இருக்காங்க 50-55 பேர் 60 பேர் இருக்காங்க எங்கள் கலச சங்கத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த நலவாரி அட்டை உதவித்தொகையெல்லாம் வாங்கி தரீங்களா ஆ எல்லா பேருக்கும் ஒரு நாங்கள் வந்து ஒரு 4-5 பேருக்கு இப்போதைக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம் சரி 2018 தான் சங்கம் ஓப்பன் பண்ணோம் நாங்கள் வந்து இப்போ நலவாரி அட்டை அடையாள அட்டை இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வாங்கி கொடுத்துக்கிட்டுருக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் மற்றபடி திருவிழா கச்சேரிகள்லாம் உங்களுக்கு கிடைக்குதா இப்போ இப்போதைக்கு கொரோனானால எங்களுக்கு வேலையெல்லாம் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு அதனால் எல்லாமே வீட்டில் தான் இருக்கிறேன் எந்த வேலையும் எங்களுக்கு தெரியாது எந்த இதுக்கும் போகிறதில்ல இந்த கச்சேரி மட்டும்தான் எங்களுக்கு வேலை இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொரோனா காலம் மிக வந்து கொடூரமாக 2 சுற்று வந்துருச்சு இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்துக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இதன் மூலம் சொல்ல வேண்டிய பதிவுனா என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் கோரிக்கைன்னா எங்களுக்கு மாதம் வந்து 10,000 இல்லை 5,000 எங்களுக்கு மாதம் கிராமிய கலைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தா நல்லது எந்த வேலையும் எங்களுக்கு தெரியாது நாதஸ்வரம் தகவல் வாசிப்போம் எங்கள் இசை கலைஞர்கள்னால் அந்த வேலை மட்டும்தான் தெரியும் வேறு எந்த வேலையும் தெரியாது அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு 5,000-10,000 ஒரு மாதம் உதவி பண்ணாங்கன்னா கொரோனா காலம் முடிய வரைக்கும் எங்களுக்கு வந்து உதவியாக இருக்குது அதுதான் எங்களோட கோரிக்கை கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை வந்து நியாயமான ஒரு கோரிக்கை தான் இந்த காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடி மிகவும் வந்து பின்தங்கியுள்ள மக்களுக்கு இந்த மாதிரி கிராமிய கலைஞர்கள் மேடை நாடக கலைஞர்கள் மெல்லிசை கலைஞர்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் ஏன் அப்படின்னா திருவிழா காலங்கள் திருமண நிகழ்வுகள் மற்றும் விழா காலங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து தடை வைத்திருக்கிறதுனால பெரிய வந்து பொருளாதார நெருக்கடியை கிராமிய கலைஞர்கள் சந்திச்சுட்டாங்கன்றதில் வந்து சந்தேகமே இல்லை எனவே அவர் நம்ம கலைஞர் சண்முகவேல் அவர்களுடைய சொன்ன அந்த கோரிக்கை வந்து அரசாங்கம் ஏற்று அவருக்கு இந்த இது போன்ற கிராமிய கலைஞர்களுக்கு மேடை நடைய கலைஞர்களுக்கு வந்து நிறைய உதவிகளை வந்து அரசாங்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்பு மூலயமா நம்முடைய நாதஸ்வர கலைஞன் சண்முகவேல் அவருடைய தனித்திறமையை இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்த்தோம் ரொம்ப அருமையாகவே சிறப்பாக பண்ணார் ஒவ்வொரு கிராமிய பாடல்களாக இருக்கட்டும் திரைப்பட பாடல்களாக இருக்கட்டும் பக்தி பாடல்களாக இருக்கட்டும் ஒவ்வொன்றையும் வந்து நம்ம நாதஸ்வரம் மூலயமா வந்து வெளியில் கொண்டு வந்தார் அது மிகப்பெரிய ஒரு பெரிய வரவேற்கக்கூடியது அவருடைய திறமைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மிகச்சிறந்த ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு விருதை வாங்குவார் அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு வாழ்த்துவோம் லிமோரியா டிவியின் சார்பாக நண்பர் சண்முகவேல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு வீடியோ தொகுப்பில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் வணக்கம்